பிக் பாஸ் சீசன் 2 வெற்றிகரமாக 2 வாரத்தை கம்ப்ளீட் பண்ணி 3வது வாரமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் ப்ராசஸ் இல்லாததால் இது வரைக்கும் மம்மதிசாரி மட்டும்தான் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இந்த வீக்கில் யாரெல்லாம் வெளியே போகிறதுக்காக நாமினேட் ஆகிருக்கிறாங்கன்றதை இப்போ பார்க்கலாம். போன வாரம் நடந்த எஜமானர்கள் வேலைக்காரர்கள் டாஸ்கில் சரியாக வேலை செய்யலைன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனந்த் வைத்தியநாதனும் நித்யாவும் டைரெக்டாகவே இந்த வாரம் எலிமினேஷனுக்கு நாமினேட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த எலிமினேஷன் ப்ராசஸில் சிறந்த எஜமானர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரித்விகா டேனியல் மற்றும் இந்த வாரம் தலைவியாக இருக்கக்கூடிய வைஷ்ணவி பேரை நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதனால வேற வழி இல்லாமல் எல்லாருமே பாலாஜி, மும்தாஜ் மற்றும் பொன்னம்பலம் இவங்களை இந்த வாரம் எலிமினேஷனுக்கு நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வைஷ்ணவி மட்டும் இந்த வாரம் தலைவி ஆகாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக எல்லாருமே வைஷ்ணவி பேரை தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, யாருமே ஏன் மகத்பேரை நாமினேட் பண்ணலைன்றது புரியவே இல்லை. மகத்தோட பிஹேவியரை வச்சு பார்க்கும்போது அவரோட பெயர் மட்டும் நாமினேஷனுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் வெளியே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு தான் தோணுது. இந்த வீக் நாமினேட் ஆகிருக்கிற இந்த 5 பேரில் பாலாஜி நித்யாவை வச்சு தான் பிக் பாஸே ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குதுன்றதுனால அவங்க எலிமினேட் ஆவாங்களான்றது சந்தேகமாக தான் இருக்குது. அவங்கள தவிர மும்தாஜ், பொன்னம்பலம் மற்றும் அனந்த் வைத்தியநாதன் இவங்க 3 பேரில் பொன்னம்பலம் அல்லது அனந்த் வைத்தியநாதன் இவங்களில் யாராவது ஒருத்தவங்க தான் எலிமினேட் ஆவாங்கன்னு தோணுது. அது யாருன்றது இந்த வீக் தெரிஞ்சிடும். நீங்களும் இந்த 5 பேரில் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையோ, இவங்க இல்லாமல் யார் ஃபர்ஸ்ட் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட பெயரையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் பிக் பாஸ் பற்றின பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.